Welcome to Makkal Junction YouTube channel. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து டயா நியூட்ரிங்கற ப்ராடக்ட் இது வந்து மேஜரா வந்து நம்ம கிராப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நுண்ணூட்ட குறைபாடுகள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுங்க. நுண்ணூட்ட குறைபாடு ஏற்பட்டது அப்படினா நம்ம கிராப்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பூ கொட்றதாகட்டும் பூ வந்து மல்டி தன்மையாய் கீழ விழுறதாகட்டும் காய் குறும்ப காய் புடிப்பு வந்து கம்மியா இருக்குறதாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்றது இந்த நுண்ணூட்ட சத்து தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிராப்புக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம டோசேஜ் வந்து கொடுக்குறோங்க. ஒவ்வொரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது பியூர் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் செப்பரேட்டா வருங்க. ஏன்னா அந்த டெஃபிஷியன்சியை வந்து போக்கணும்ங்கற ஒரே நோக்கத்துக்காக நம்ம தனியா வந்து நுண்ணூட்ட மட்டும் தனியா கொடுக்குறோங்க. இதோட வந்து சேர்த்து பயன்படுத்துறோம் அப்படினா காயோட சைனிங் குவாலிட்டி yielding இது எல்லாமே வந்து நல்லா வந்து இன்கிரீஸ் ஆகி வருங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து 625 வருதுங்க சார். எப்படி பயன்படுத்துறீங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து அதான் சார் கிராப்பை பொறுத்து வந்து நம்ம வந்து டோசேஜ் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சார். அதாவது ஈல்டிங் தகுந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீரியாடிக்கலாக வந்து நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுப்போம் சார். இது வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து இது தேவைப்பட்டது அப்படின்னாக்கும் எங்களை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது சார். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைரெக்டாக வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து உங்கள் ஃபீல்டை விசிட் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் நாங்கள் வந்து கொடுக்குறோம் சார். தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கீங்க? ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எல்லா ஏரியாலையும் இருக்கும் சார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அந்த 4 ஸ்டேட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் சார். அதர் கண்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் நாங்கள். இது எதில் தயாரிக்கப்பட்டது? இது வந்து எல்லாமே வந்து சீவீடு தான் சார். நம்ம இது மேஜர் வந்து சீவீடு தான் சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பனானா ப்ளஸ் அப்படிங்கிற டானிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பனானாவோட முக்கியமாக வந்து பனானாவுக்கு உண்டான எதிர்ப்பு திறனை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கும் பனானாவுக்கு வளர்ச்சி திறனை அதிகப்படுத்துறதுக்கு ஈல்டிங்கு சைனிங்கு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த டானிக் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 2.5 ml வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே வந்து வாழையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு திறன் நல்லா இருக்குங்க. அதாவது பாம்பு குருத்துன்னு சொல்லுவாங்க. குருத்து வந்து வந்து ஒல்லியாகி வர்றது, நீல குருத்து அடிக்காமல் வந்து குட்டை குருத்து வர்றது, வெப்பல்னால் வரக்கூடிய டெஃபிஷியன்சி, நோய் தாக்குதல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டானிக் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குங்க சார். என்ன ப்ரைஸ்? இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெர் லிட்டர் வந்து 625 வந்து சார்ஜ் பண்ணுறோம் சார். இது ஒரு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 ml வந்து போட்டு நம்ம வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சார். ஃபோலியோ ஸ்ப்ரேயை தாராளமாக பண்ணலாங்க. பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈல்டு வைஸ் வந்து கிராப்போட எதிர்ப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும் சார். ஆமாம் சார். பியூர் வந்து பனானாக்காக செப்பரேட்டாக வந்து பண்ணக்கூடிய மெட்டீரியலுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவர் அப்படின்ட்டு தென்னைக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய டானிக்குங்க. இது தென்னைக்கு வந்து டானிக்குன்னு வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த டானிக் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூட்ரியன்ட் எல்லாமே வந்து மிங்கிளாகி வரும். சீவீடு பேஸு தான் சார் இது. இதில் நியூட்ரியன்ட் எல்லாமே வந்து மிக்சடாகி வருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வேர்லேயே ரூட் ஃபீடிங்காகவும் கொடுக்கலாம், அல்லது வந்து நம்ம சாயில் அந்த நீர்ப்பாசனத்துலேயும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்க. ஒரு மரத்துக்குங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 25 ml வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் சார். அதாவது நல்ல ஈல்டிங்க்கு வந்த கிராப் அப்படின்னா 25 ml வந்து பெர் கிராப்புக்கு வந்து பெர் ட்ரீக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க சார். என்ன காஸ்ட் வருது? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 625 வந்து வருதுங்க சார். நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஒரு லிட்டர். ஆமாங்க சார். இந்த டானிக் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 625 rupees தான் சார் சார்ஜ் பண்ணுறோம் சார். ஒரு ஒரு பயிருக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கோம். கோகோனட்டுக்கும் வந்து பனானாவுக்கும் மட்டும் வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுருக்கோம் சார். மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி தான். அந்த மைக்ரோ நியூட்ரியன் காமனாக வரங்கிறனால மைக்ரோ நியூட்ரியன் செப்பரேட்டாக வச்சுருக்கோம். அது நம்ம கொடுத்தோம்னாவே வந்து நிவர்த்தி ஆகிடும் சார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரோ வெஜ் அப்படின்ட்டு வந்து குரோ வெஜ் அப்படிங்கிற டானிக் சார். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா கிராப்புக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு செடியோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வளர்ச்சிக்கு வந்து இந்த டானிக்கை வந்து கொடுக்குறோம். இது கொடுக்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூட்ரியன்ட்டும் மிக்சடான ஒரு இது தான். ஹார்மோன்ஸ் பேஸில் வந்து மிக்சடாக இருக்கும் இந்த நியூட்ரியன்ட். இதை வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா செடியில் வந்து எந்த விதமான நோய் தாக்குதலும் வந்து அதிகமாக வந்து ஏற்படாது. டெஃபிஷியன்சி எது இருந்தாலும் வந்து இதை வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வளர்ச்சி வந்து தாவரத்தோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க சார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 625 rupees தான் சார் வந்து சார்ஜ் பண்ணுறோங்க சார். உங்களுக்கு கேட்டாங்கன்னா தாராளமாக பண்ணுங்களாங்க சார். நீங்கள் இப்போ எங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குங்க, டோல் ஃப்ரீ நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து கொரியர்லேயே வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க. 1800 இதில் போடாமல் இருக்காங்க. இந்த இப்போ இந்த டோல் ஃப்ரீ நம்பரான வந்து 7550 8 7550 8 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர்லேயும் வந்து அனுப்பி வைக்கிறோம். இல்லை அப்படின்னா வந்து அந்த ஏரியாவில் யார் வந்து சர்வீஸில் இருக்கோமோ அவங்க வந்து உங்கள் ஃபீல்டுக்கு வந்து டைரெக்ட் வந்து சப்ளை வந்து கொடுப்பாங்க. நம்ம அடுத்த ப்ராடக்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்கா ஜெல்லிங்கிற ப்ராடக்ட்டு. இந்த சர்கா ஜெல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஜெல்லை காட்டிலும் இது வந்து சுப்ரீம் குவாலிட்டின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஜெல்லி டைப்பில் இருக்கும், அது எல்லாமே இந்த ஜெல் டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி டைப்பில் இருக்கும். இது வந்து மைக்ரோ ட்ரிப்புலையும் வந்து போகக்கூடியதுங்க. நம்ம வந்து ட்ரிப்ரிகேஷன் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அது மூலமாக வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வாக தான் வந்து இயற்கை ஆர்கானிக் உரமாக பண்ணணுங்கிற ஒரு தீர்வாக தான் நாங்கள் வந்து இந்த சர்கா ஜெல்லிங்கிறத வந்து இன்ட்ரோ பண்ணுறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெல்லி டைப்பில் இருக்கும். இது வந்து மைக்ரோ ட்ரிப்புலையும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் கிராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 kg ரெக்கமெண்ட் பண்ணுறோம். லாங் டேர்ம் கிராப்புக்கு 10 kg ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. பெர் ஏக்கருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. இதை மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் உங்கள் கிராப்போட ஈல்டிங் எல்லாமே வந்து நல்லா பூஸ்டப் ஆகி வரும் சார். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டரில் தான் சார் டைலூட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டரு வாட்டரில் வந்து 5 kg வந்து டைலூட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ட்ரிப்லேயே வெஞ்சுரியிலேயே மூலமாக வந்து ட்ரிப்லேயே ஏற்றி விடலாங்க. ட்ரிப்பில் எந்த விதமான இடத்துலையும் வந்து அடைக்காதுங்க. ஏன்னா இது வந்து மேஜர் மேடு ஃபார் ட்ரிப்ரிகேஷனுக்காக தான். என்ன காஸ்ட் வருது? இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3100ங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அமுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உயிர் உரங்க, பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் ஒரு மண்ணை வந்து பார்த்திங்கன்னா வந்து மலட்டுத்தன்மையை ஆகி வச்சுருக்கிற மண்ணை வந்து பார்த்திங்கன்னா உயிர்த்தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான அனைத்து பாக்டீரியாஸும் வந்து இங்கே இதில் இருக்குங்க. செப்பரேட் ஃபார்மிங்கில் வந்து நம்ம பாக்டீரியாஸ் வந்து கொடுக்குறோங்க. ஏன்னா வந்து ஒரு கெமிக்கல் ஒரு பூச்சி கண்ட்ரோல்னாலேயோ ஒரு ஃபங்கலுக்கோ ஒரு அழுகலுக்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றி ஆர்கானிக்லேயும் வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பாக்டீரியா பேஸில் வந்து நம்ம வந்து இதை கொண்டு வந்திருக்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நீங்கள் செய்யுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்லேருந்து வரலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த என்பிகேங்கிற நேமில் வந்து நம்ம வந்து பாக்டீரியா வந்து கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அசோஸ்பைரிலமும் பேசிலஸும் சேர்ந்ததுங்க இந்த பாக்டீரியா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சியை வந்து சல்லி வேர் தொகுப்பை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சல்லி வேரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டிசீஸும் வந்து வர விடாமல் கண்ட்ரோல் பண்ணி எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி கொடுத்து நைட்ரஜன் வேல்யூவை வந்து அதிகமாக கிராப்புக்கு எடுத்து கொடுத்து க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது தாங்க அந்த என்பிகேவோட ஃபங்க்ஷன் வேலை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேமுங்கிற வந்து ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இந்த வேம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான பாக்டீரியா. இது வந்து பார்த்திங்கன்னா சாயிலில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு கிராப்புக்கும் அந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி இந்த வேர்ப்புழு தண்டு